என்ன இது அதிசயமா இருக்கு? என்னையே அறியாம எப்படி அந்த வார்த்தையை வாயிலிருந்து வந்துச்சு? விஜய் தேவரை கொண்டாங்க பெத்த சைக்கோமா கத்திட்டு இருக்கு. என்னடா அவன் ஆல்ரெடி நாயோட ரெடியா இருக்கான், என்ன டாமி குறுகுறுன்னு பாக்குது. பாக்குறத பாரு, போய்க்கு போறம்போக்கு. டேய், ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சு பாத்துக்கோடா. இவனே நம்ம போட்டோவை காமிச்சு டாமிக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருப்பான். இவன் வந்தா வீட்டு பக்கம் சேர்க்காதன்னு. சீக்கிரம் கிளம்புடா வெட்டி பயிரே. சரி, எதுக்கு வம்பு, முத இடத்த காலி பண்ணலாம். என்னடா இந்த நாய் கூட நம்மள பார்த்து கத்துது. என்னடா இப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? செருப்பு, என்னடா சொன்ன? அந்த படம் தான்ப்பா ஒத்த செருப்பு, அந்த படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். தப்பிச்சோண்டா சாமி. மற்ற ரெண்டு தான் ஓகே, எப்பயுமே அது அப்படிதான் குடைச்சிட்டு இருக்கோம். ஆமாம், ஜாக்குக்கு என்னாச்சு? அது கூட நம்ம உள்ள விட மாட்டேங்குது. வாய்க்குள்ள காத்து ஜாஸ்தியா போறதுனால கூட இந்த பிரச்சனை வருது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. என்னது டாக்டர்? கடைசியில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அஞ்சறிவுள்ள நாய்க்கு கூட தெரிஞ்சிருக்கு தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது, அடுத்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு. ஆனால் 6 அறிவு உள்ள நமக்கு மட்டும் ஏன் அது கடைசிக்கும் புரியவே மாட்டேங்குது? இது எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்று மட்டும்தான்.